ஹாய் கைஸ், வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சில தகவல்களை பார்ப்போம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு வகிக்கிறவர் யாருன்னா, திரு முனீஸ்வரநாத் பண்டாரி. தற்போதைய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி 2022 நியமிக்கப்பட்டவர் யாருன்னா, திரு முனீஸ்வரநாத் பண்டாரி. தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆர் சண்முக சுந்தரம். தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு ஆர் சண்முக சுந்தரம். தமிழ்நாடு மாநில தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ. தமிழக அரசின் தலைமை செயலாளர் திரு வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள். தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் சபாநாயகர் திரு மு அப்பாவு அவர்கள். சட்டமன்ற பேரவை துணைத் தலைவர் திரு கே பிச்சாண்டி அவர்கள். தமிழ்நாடு நிதிக்குழுவின் தலைவர் திரு மோகன் பியரே, இவர் 6வது நபராக பதவி வைக்கிறார். தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவர் திரு பாஸ்கரன் அவர்கள். தமிழ்நாடு மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் TNPSC தலைவர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு பாலச்சந்திரன் அவர்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள். தமிழ்நாட்டின் 11வது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நாள் 6 ஏப்ரல் 2021. தமிழக அமைச்சர்கள் மொத்த எண்ணிக்கை மொத்தம் 34 அமைச்சர்கள். தமிழக அரசின் ஆளுநர் பார்த்தீங்கன்னா திரு ஆர் என் ரவி அவர்கள். தமிழ்நாடு அரசின் அரசு ஆண்டாக கொண்டாடப்படும் திருவள்ளுவர் ஆண்டு 15/1/2022 திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, 20 திருவள்ளுவர் ஆண்டும் கிமு 31 அதாவது 31 ஆங்கில ஆண்டோட 31 ஆண்டுகள் கூடுதலாக சேர்த்து கொள்ளப்படுது. அதன்படி பார்த்தீங்கன்னா, தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டினுடைய எண்ணிக்கை 2053. நன்றி மக்களே, வணக்கம்.